சித்தாந்தத்துன்னு ஒரு பதம் இருக்கு, நம்ம பாஷகார் உபயோகிக்கல, யாரும் உபயோகிக்கல. விசிஷ்டம் ஒரு பதம் இருக்கு பாரம், அதுக்கு சரியான ஈக்குவல் ஆனது சவிசேஷம் பேரு. சவிசேஷாத்வைதம் அதுதான் நம்ம சரியாத டெக்னிக்கல் பதம். நிர்விசேஷாத்வைதம் அத்வைதிகள் சொல்ற மதம், அது இப்ப இருக்கிற அத்வைத பண்டிதார், அத்வைத பண்டிதார் சொல்ற மதம் நிர்விசேஷாத்வைதம். பகவானுக்கு ஒரு விசேஷமே கிடையாது, ஆகாரம் கிடையாது, குணம் கிடையாது, அவனு வைகுண்டாது லோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் நிர்விசேஷம் பேரு. பிரம்மா நிர்விசேஷம் அப்படின்னு சொல்றவா அவா என்ன அத்வைத பண்டிதாள். சவிசேஷாத்வைதம் அதுக்கு நிர்விசேஷாத்வைத்தத்துக்கு பிரத்தியான டெக்னிக்கல் பதம் அது. அது அத்தனை அம்சம் புரியுதுதான் நிர்விசேஷாத்வைதம் பிரத்தி சவிசேஷாத்வைதம். என்னது விசேஷம் நான் என்னதுன்னு கேட்டாக்க, அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடியதான குணம் விக்கிரகம் நான் மூர்த்தி விக்கிரகம் விபூதிகள் குணம்னாக்க சகுணவாதம் தயாவாத்சல்யாதி குணங்கள், விக்கிரகம்னா திவ்ய மங்கள விக்கிரகம் தியானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியதான பகவானுடைய விக்கிரகங்கள். ஏஷோ அந்தராதித்யே இரண்மய புருஷோ திருஷ்யதே இத்தியாதி வச்சனம் இருக்க அங்க சொல்லக்கூடிய மூர்த்திகள். அகர விபூதியாகனா நித்திய விபூதி லீலா விபூதி இது ரெண்டு விபூதி. இந்த விபூதி வந்தாச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய சுரூபங்கள் எல்லாம் வருது கூடவே. ஆனா சித்து அச்சித்து ரெண்டும், அதனால சேத்தனா சேத்தனாதிகள் உங்களோ அவருடைய விபூதியில சேர்றது. அதனால பிரம்மா சகுணம் சாகாரம் அதே மாதிரி ஜகத்தெல்லாம் கூட சேர்ந்துருக்குது. அவனுக்கு ஜகத்துக்கு இதே சரீரம் சரீரி இத்தியாதி வைபவங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் விசிஷ்டாத்வைத்தன் பேர், அது சவிசேஷாத்வைத்தன் பேரு. ஆகையினால அசலார் என்ன சொல்றாரோ அதுக்கு அத்தியத்தையும் ஒரே தடத்துல ஒரே மாதிரியே புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் சண்டை போடுற மாதிரி ஆகி போறியா, துவைத்தம் சொல்றதுக்கும் அத்வைத்தம் சொன்னா நேர் ஒருத்தருக்கு சண்டை போடுற மாதிரி இல்ல, சாம பட்சம் நேர் ஆப்போசிட் ஆகி போச்சே. இப்படி ஒருத்தருக்கு சண்டை போடுறதுக்கு அவ வேதாந்தம் கேட்டா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வந்தது ராமானுஜ மதம். எத்தனை விதமான உபரிஷத்துகள் வாக்கியங்கள் இருக்குதோ, எத்தனை விதமான வச்சனங்கள் ஆகப்படுறதோ, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதெல்லாம் சமன்வயப்படுத்துறதுக்காக வந்தது. அதனாலதான் ராமானுஜோட சிகர பந்த சைரேந்திரிக்கா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவ்வளவு அலங்காரம். அவள்லாம் சைரேந்திரியா யாரு தெரியுமா, மகாராணிக்கு அலங்காரம் பண்றவான்னு அர்த்தம். மகாராணிக்கு அலங்காரம் பண்ணச்சே தலைய வாரச்சே கொஞ்சம் ஏதாவது சிக்குக்கு ஆட்டுட்டா கூட கத்திரிச்சு போட முடியாது, உதவிடும். இந்த சிக்கு அவளுக்கு தெரியாத உபாயமா எடுக்கணும். அந்த மாதிரி சிரந்தன சரஸ்வதி சிக்குர பந்த சைரந்திரிகா எதாவது சப்தத்தில அவ்வளோ டெலிகேட்டான விஷயத்தெல்லாம் பிரிச்சு பிரிச்சு காமிச்சு நமக்கு எல்லாத்துலயும் விரோதமே கிடையாதுப்பா அப்படின்னு காமிச்சு கொடுத்தோம் ராமானுஜன். ஸ்ருதிகள் அநேக விதம் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கடைசியில் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி கூட ஒரு வச்சனம் இருக்கு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வச்சனத்தை பிடிச்சுட்டு அத்தியே சித்தாத்மாவுக்கு உட்காண்டா வாழலாம். ராமானுஜர் அப்படி பண்ணல. ஆனால் தான் நான் இங்க ஒரு சபையில அத்வைத்த சபையில அத்வைத்தம் எதுவும் இதெல்லாம் இல்ல ஒன்னேதான் இருக்குன்னு துவைத்தம் அத்வைத்தம் அவ்வளவுதானே. அதனால துவைத்தத்தை இல்லைன்னு சொன்னா அத்வைத்தம் ஆகி போச்சு, அத்வைத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அத்வைத்தம் ஆகி போச்சு. ஆனா ராமானுஜ மத்தம் என்ன சொல்றான்னு கேட்டா துவைத்தம் சொல்றாளா அத்வைத்தம் சொல்றானான்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொன்னா வாழும். நானும் அப்பதான் சொன்னேன், ஏன்னா நேர் விருத்தமானது ரெண்டும், துவைத்தம் மிச்சம் இருக்கா அவன் நிச்சயத்தே பொய்யும் சொல்லிட்டா முடிஞ்சுமே வச்சு. அத்வைத்தத்தை பத்தி அவா சொன்னாமா அத்வா என்ன சொன்னானா, அத்வைத்தது வெறும் சாத்திரி சித்தன் வச்சுட்டு ராஜா புரோஹிதன் ராஜான்னு சொல்லிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி மைய பணக்காரனான புரோஹிதனை பார்த்தா இவனே ராஜா வாழ்ற மாதிரி சந்தேகம் வருது இல்ல. அந்த மாதிரிதான் அத்வைத்தம் தோற ஒத்துதா ஜீவாத்மா பரமாத்மா பேதம் என்னைக்கும் போறதே இல்ல அப்படின்னு சொல்றாவா. நேர ஆப்போசிட்டா போல வரண்டு மொத்தமா. ஆமா ஆமா. ஆனா இப்படி ஆப்போசிட்டா போன எப்படி இதெல்லாம் தீர்மானம் பண்றதுன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் ராமானுஜ மொத்தம் மொத்தத்தையும் தான் சொன்ன சிரந்தன சரஸ்வதி என்ன வேத வாக்கியங்கள் அதுல சிக்குர் பந்த தலையை அலங்காரம் பண்ணி நான் பின்னல் போடுறதுல ரொம்ப சமர்த்தர் ராமானுஜர். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு விரோதம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி அனுபவம் வரும்னு அர்த்தம். அதுக்கு விதவிதமான அனுபவங்கள் வாயால சொல்லவும் முடியாது, நம்மால நிரூபணம் பண்ணவும் முடியாது. அதனாலதான் இப்ப நீர் வாசித்தெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு விரோதம் மாதிரி தோன்றது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி ஆகிறதுனாலதான். அதனால இத்தனைக்கும் அவகாசம் உண்டு, இவ்வளவு மாத்திரம் இல்ல. இந்த அவிபாகியன திருஷ்டத்வாத்தன் சொன்னது நானே பிரம்மன்ற மாதிரி அனுபவிக்கிறான் பூர்வபக்ஷ சொன்னார்.
அதாவத்தினால வருதுன்னு சொன்னாரு. இத்தனை தூரம் வந்தா விட்டு அடுத்த அதிகாரம் நின்னுக்கு சரீரம் உண்டா இல்லையான்னு ஒரு சர்ச்சை இருக்குது. முத்தாத்மாவுக்கு சரீரம் உண்டா இல்லையான்னு இது மாதிரி ஒரு பிரச்சனை வருமானு கேட்ட பதில் என்னன்னா புரியுது. இந்த மாதிரி வந்ததுன்னு அவிபாக அதிகாரத்துல வந்தது எல்லாம் ஒன்னா தானே பார்க்கிறாங்க. ஜக்ஷன் கிரீடரமான ஏன் வந்ததுன்னு கேட்டாக்க அது அந்த ஸ்டேஜ் அவ்வளவு காம்ப்ளெக்ஸ். ராமானுஜ மத்தத்தில் இருக்கக்கூடிய கிளேசம் இதெல்லாம் தான் ரொம்ப கடினமான விஷயம். ஜக்ஷன் கிரீடன் ரமான ஆனா வைகுண்டத்தில் கூட உண்டு ராவா. ஆமா ஆனா என்ன இருக்கு தெரியுமாங்க, சையதி பிதிருலோக காமோ பவதி சங்கல்பா தேவாசு பிதர சமுத்திஷ்டந்தி எல்லாம் வருது வரிசையா. கரெக்ட். ஆமா அது நடுவுல ஸ்ரீ லோக காமோ பவதி வருது தெரியுமா? தெரியும் தெரியும். ஸ்ரீ லோக காமோ பவதி வருது, அன்னபானா ஜலோக காமோ பவதி அன்னம் பானம் குடிக்கிறது குடிக்கிறது, வாதித்திரம் வாத்தியங்கள் எல்லாம் கேட்கணும் காமன எல்லாம் வருது வரிசையா. இதெல்லாம் என்ன வைகுண்டமா இல்ல இந்த லோகமான மறுபடியும் சந்தேகம் வராதா? இதெல்லாம் எப்படி சமன்மையப்படுத்துறது? அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு ராமானுஜர் வஸ்துஸ்தி என்னத்துக்காக. அதனால ராமானுஜ மதத்தை புரிஞ்சுக்கணுமானா இத துவைத்தத்தையும் அத்வைத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கும் மேல நம்ம கஷ்டப்படணும், அப்பதான் ராமானுஜ மதம் புரியும். இது இத்தனைக்கு சமன்வயம் பண்ணலாமே எப்படி பண்றது? அதுதான் கஷ்டமான விஷயம். ஒன்னா வஸ்துதா என்னன்னு கேட்டா ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேஜில் இதே மாதிரிலாம் அந்த அனுபவங்கள் வர்றதுக்கு அவகாசம் இருக்குன்னு அர்த்தம். அது விசித்திரமான வஸ்து, பிரம்மம்ன்ற வஸ்து விசித்திரமான வஸ்து, அது எப்பேற்பட்டதுன்னு சொல்லவே முடியாது. கேனோபனிஷத்து உங்களுக்கு கேட்டிருக்கிறா? அந்த கேனோபனிஷத்துல அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மமானது யாரு எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்றானோ அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு சரியா புரியல பாத்தனே அப்படின்னு சொல்றானோ அப்போதைக்கு அவன் தான் புரிஞ்சுட்டான். ஏன்னு கேட்டா அந்த போர்லாம் நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருமே கிடையாது. அந்த கேட்டிருக்கிற அந்த வச்சனங்களை தான் ஏதோ புருஷத்துல கேட்டிருக்கேன். நாகம் மஞ்சே அது பின்ன என்ன பதில் சொல்லணும்னு கேட்டாக்க நாகம் மஞ்சே சுவே தேதி பொருளுமா தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாதுப்பா. சுவேதான பட்டமா லோகத்துல இந்த இத்தர வஸ்து பார்க்க மாதிரி அத பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. நாகம் மஞ்சே சுவே தேதி நோ நவே ஆனா ஒண்ணு இல்ல புரிஞ்சிருக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா அது என்ன எப்படி நான் பிரிச்சு சொல்றதுன்னு புரியலையே. நோ நவே தேதி வேதஜா யோனஸ் தத்வேத தத்வேதா நோ நவே நேதி வேதஜா எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எவ்வளவு கடினமான விஷயம் தெரியுமா? அதெல்லாம் இன்னைக்கு உபனிஷத்து உபனிஷத்துகள் வாக்கியங்கள்ல இந்த அதிகரணங்கள்ல சூத்திரங்களுக்கு எல்லாம் ஒன்னும் விஷய வாக்கியம் எடுக்கிறாள. இந்த வாக்கியத்தை ஒரு அதிகரணத்துல யார் ஆச்சாரியும் எடுக்கல தெரியுமா? நாகம் மஞ்சே சுவே தேதி நோனவே தேதி வேதச்சா யோனஸ் தத்வேத தத்வேதா நோனவே தேதி வேதச்சா. இந்த கேதோம்சத்து வாக்கியம் வரிசா வருது விஜாதம் விஜானதாம் விஜாதம விஜானதாம். அதுக்கு மேல எதி மன்னிச்சே சுவே தேதி தப்ரமே வாபி நூலம் தம் வேத்த பிரம்மணோ ரூபம் எதசத்தும் எதசனோ மீமாம்சிமே தே மன்னே விதிதம். இப்படிலாம் இப்படியேதான் சொல்றது ஒவ்வொரு இடத்துல. அந்த கேனோபரிஷத்துல நீங்க தனியா ஒண்ணு பாத்துட்டு அப்புறம் நான் அது பாத்துருக்கோம். அந்த கேனோபரிஷத்தை எல்லாம் நன்னா பாத்துருக்கோம். நான் இங்க பிரம்மசூத்திர விசாரத்துல எங்கேயாவது எடுத்திருக்கா அந்த அதிகரணத்துக்கு இந்த விஷயத்த? எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஒத்துக்கும் எங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரியே கிடையாது. கேனோபனிஷத்து வச்சனம் ஒண்ணும் மாண்டூக்கிய உபனிஷத்து ஒண்ணு இருக்கு பாத்திருக்கா? பாத்திருக்கேன். அதுல வரக்கூடியதான மாண்டூக்கிய உபனிஷத்தை பத்தியும் கூட ஒரு அதிகரணத்துல எடுக்கல. ரொம்ப கடினமான விஷயம் இதெல்லாம். மாண்டூக்கிய உபனிஷத்தும் கூட அதுல சொல்லக்கூடிய ஜாகிரத் சொப்னம் சுசுப்தி மாத்திரம் விசாரிச்சிருக்காரு. சரி அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு பாருங்க, விஷய வாக்கியமா எடுக்கிறது இல்லைன்னு தெரியலாம். ஏன் இது ரெண்டு உபனிஷத்தையும் விஷய வாக்கியமாவே எடுக்கலன்னு கேட்டாக்க யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. நிக்கும் கூட அவ்வளவு டெலிகேட்னு அர்த்தம். ஜீவாத்மா பரமாத்மா அவனுடைய ஒரு சம்பந்தங்கள் அவனுடைய சுரூபங்கள் இதெல்லாம் ரொம்ப டெலிகேட். ஏன்னா சதேவ சௌமியேத மகர் ஆசீத் ஏகமேவா அத்வித்தீயம் இதுதான் சிருஷ்டி வாக்கியம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்?
பிரளயத்துல பிரம்மம் ஒன்னே இருந்தது. ததைச்சதா பகுஷ்யாம் பிரஜாயா, அது காமையை பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு நானும் அநேக விதமா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஆசையாச்சு. இது சிருஷ்டி வாக்கியம். சிருஷ்டி வாக்கியத்துல பிரளயத்துல அது ஒன்னே தனியா இருந்தது அன்றதான் வச்சனம். இது எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் சொல்றதும் அப்படிதான், ஒன்னே அது ஒன்னே இருந்து அதுக்கப்புறம் அநேகமா ஆச்சு. இன்னொரு இடத்துல பிரகதாரண்யக உபநிஷத்துல இன்னும் கொஞ்சம் விவரணமும் இருக்கு. அது அதுக்கு அரத்தின்னு சொல்றது பிரளயத்துல அது ரொம்ப பேஜாராயி போச்சான். அப்ப தனக்காட்டும் வேற ஆனதுலாம் அப்பதான் லீலேன்னு வருது. லீலேன்றதே அதே அர்த்தம். பேஜாரா இருக்கவாளுக்கு அந்த பேஜார பரிகாரத்துக்காக விளையாட போறாளோ இல்லையோ அதே மாதிரிதான்றதாக லோக ஒத்து லீலா கைவல்யம் இந்த அதிகாரம் எல்லாம் வருது. அதுல இதெல்லாம் எப்படி நம்ம ஜீரணம் பண்ணிக்கிறதுன்றதும் பெரிய சமஸ்யா, பெரிய ப்ராப்ளம் அது. அவள்லாம் அவளுக்கு அந்த மாதிரி கை விட்டு போட்டா. ஆனா நம்ம ராமானுஜர் தான் எல்லா வசனங்களையும் எல்லா விதமான அனுபவங்களையும் பூர்த்தி கண்டவறிவர். இது எல்லாத்துக்காக ஒரு விசேஷம் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னு கேட்டா கீதையில ஏழாம் அத்தியாயம் மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கச்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்வதஹ. ஸ்லோகம் நோட் பண்ணிட்டாரா? தெரியும் தெரியும், சொல்லுங்க. சரி, அங்க இருக்கிற விசேஷம் கவனிக்க வேண்டியது, அது ஒருத்தரும் கவனிச்சவாலே கிடையாது. என்னன்னு கேட்டா மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு ஆயிராந்திர மனுஷன் நடுவுல கச்சித் யததி சித்தயே, ஞானியாகிறதுக்காக ஒருத்தம் பிரயத்தனப்படுறான். அப்படின்னா அர்த்தம் தன்னையும் பகவானையும் இந்த லோகத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுறதுக்காக பிரயத்தனப்படுறான். இது பூர்வார்த்தம். உத்தரார்த்தத்துல என்ன சொல்றான்னா அது எததா அமைப்பு சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்துவதா. இப்படி பிரயத்தனப்படுறவாளுக்குள்ள யாரோ ஒருத்தம்தான் பூர்வார்த்தம் ஒரு வாக்கியம், உத்தரார்த்தம் ஒரு வாக்கியம், சங்கராச்சாரியருக்கும் அப்படியே மத்வாச்சாரியருக்கும் அப்படியே. நமக்கு ராமானுஜருக்கு மாத்திரம் பிரயத்தனப்படுறது ரொம்ப கஷ்டம். மனுஷா பிரயத்தனப்பட்டா கூட அறக்குறையா கஷ்டப்படுறான். சித்தானாம் அதுக்கப்புறம் சித்தானாம் மத்திய கஷ்டித்த தத்துவத்துவ வேட்டி யாரோ ஒத்தந்தான் சரியா பூர்த்தி போகணும்னா புரிஞ்சுக்கிறான். ஆனா மூணு ஸ்டேஜ் இருக்குது லோகத்துல. இந்த மூணு ரெண்டாம் இது பார்த்தோம், முதல் ஸ்டேஜ் அஜ்ஞானிகள் நம்ம எல்லாம் அதுல சேர்ந்து போறோம். அப்புறம் ஞானிகள்லயும் கூட தாரதமியம் உண்டு, உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரியே தெரிஞ்சுக்க மாட்டா இருக்குதா விஷயம். அந்த ஸ்லோகத்துல இருக்கிற விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தான் யோசனை பண்ணணும். அப்பொழுது எத்தாமதி சித்தானாம் சொல்லணுமானா எத்தனை பேர் சித்தாள் ஆகிறா, ஆனா அவளுக்குள்ள கச்சின் மாம் வைத்திய தத்துவதா. இப்படி எந்த ஆச்சாரியாலும் சொல்லல. அதனால ராமானுஜருக்குதான் இந்த ப்ராப்ளம் அர்த்தமாயி அவர் தான் இந்த சால்வ் பண்ணாரு. அசதாருக்காக அவள்லாம் அஜ்ஞானிகள் மாதிரி சொல்லிட்டு போக வேணாம் அந்த காலத்துல. அப்ப அவள் அந்த காலத்துல அவளுக்கு அந்த பிரசித்தி வரலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், புரிஞ்சுது. இப்போ 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 பாருங்க, இந்த அவிபாகியன திருஷ்டத்வாத்துல ராமானுஜர் எப்படி சமன்வயம் பண்றாரு அந்த பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சித்தாந்தம் ராமானுஜ சித்தாந்தம். அதனால அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி சில வசனங்கள் வித்தியாசம் வரதான் வரும்.